ஜோதிட கலை அரசு ஆதித்ய குருஜி அவர்களின் வார ராசி பலன்கள். 26/6/2023 முதல் 2/7/2023 வரை. மேஷம். மேஷ ராசிக்காரர்களே, ராசிநாதன் செவ்வாய் இந்த வாரம் முதல் தனக்கு மிகவும் பிடித்த சிம்மம் வீட்டிற்கு மாறுவதாலும், ராசியில் குரு பகவான் இருந்து ராசி சுபத்துவம் அடைவதாலும், 11 சனி இருப்பதாலும் மேஷ ராசிக்கு தொட்டல் துளங்கும் நல்ல வாரம் அது. 7 இடம் வலுப்பெறுவதால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவீர்கள். அலுவலகத்தில் சாதகமான மாற்றங்கள் இருக்கும். கொடுத்த கடன் திரும்பி வரும். தடங்களாகி கொண்டிருந்த தொழில் முன்னேற்றங்கள் பின்னடைவு இல்லாமல் சென்று மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். தொழில் விஷயத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குறை இருக்காது. வேலையை விட்டு விடலாமா என்று யோசனையில் இருந்தவர்களுக்கு சூழ்நிலைகள் நல்லவிதமாக அமைந்து வேலையை விட வேண்டிய நிலை நீங்கும். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். மேஷத்திற்கு இன்னும் 3 வருடங்களுக்கு கோச்சார கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறது. 30 காலை 10:19 மணி முதல் 2 தேதி மதியம் 1:18 மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் இந்த நாட்களின் நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்க்கவும். வாழ்க்கையை பாதிக்கும் முக்கிய முடிவுகள் எதையும் இந்த நாட்களில் எடுக்க வேண்டாம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களே, 3 அதிபதி சந்திரன் இந்த வாரம் பௌர்ணமி நிலைக்கு அருகில் இருப்பதாலும், 12 இடத்தில் குரு ராகு இணைவு உள்ளதாலும் இது நண்பர்கள் மூலம் ஆதாயங்களும் உதவிகளும் பெறும் வாரமாக இருக்கும். சிலருக்கு அந்நிய இன மத மொழி நண்பர்கள் நல்லவைகளை செய்வார்கள். வேலை செய்யும் இடத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் இனி வேறு விதமான வடிவங்களை பெறும். சமாளிக்க முடியாமல் இருந்தவைகளை இனி சுலபமாக சமாளிக்க முடியும். பிள்ளைகள் விஷயத்தில் மகிழ்ச்சியாக சுபகாரியங்கள் உண்டு. ரிஷபத்திற்கு இது கலக்கம் தராத நல்ல வாரம். நண்பர்கள் பங்குதாரர்களுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு சச்சரவுகள் நீங்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இதுவரை இருந்து வந்த சந்தேகங்களும் தேவையற்ற பயங்களும் விலகும். உங்களின் சிலருக்கு எதிர்கால நன்மைக்கான மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். போட்டியாளர்களால் தொந்தரவு இருந்தாலும் சமாளிப்பீர்கள். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். விவசாயிகளுக்கு முறை இயற்கை ஒத்துழைக்கும். தேவையான நேரத்தில் மழை பொழியும். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களே, மிதுனத்திற்கு குறைகள் சொல்வதற்கு எதுவும் இல்லை. இந்த வாரம் முழுவதும் ராசிநாதன் புதன் நண்பரான சூரியனுடன் இணைந்து ராசியிலேயே இருப்பது யோக அமைப்பு. சிலருக்கு இதுவரை கிடைக்காத நல்ல அனுபவங்கள் இப்போது கிடைக்கும். லாபாதிபதி செவ்வாய் குரு பார்வையோடு 3 இருப்பதால் வருமானங்களும் லாபகரமான பிரயாணங்களும் சிலருக்கு இருக்கும். எதை பற்றியும் கலங்காமல் காரியம் மாற்றுவீர்கள். இதுவரை முயற்சி செய்தும் நடைபெறாத விஷயங்கள் இப்போது முயற்சி இல்லாமலேயே வெற்றி பெறும். மிதுனத்திற்கு நல்ல வாரம் இது. தொழிலில் முதலீடு செய்ய முடியாமல் திணறி கொண்டிருந்தவர்களுக்கு முதலீடு செய்வதற்கு பணம் கிடைத்து நினைத்தபடி தொழிலை விரிவாக்கம் செய்ய முடியும். பன்னாட்டு நிறுவனங்கள் தொழிற்சாலைகளில் வேலை செய்பவர்களுக்கு துறை சார்ந்த நெருக்கடிகள் இருக்கும். மேல் அதிகாரியிடம் சற்று தள்ளியே இருங்கள். செய்யாத தவறுக்கு வீண் பழி வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. வங்கி கடன் வாங்கி வீடு கட்டவோ அல்லது நல்ல பிளாட் வாங்கவோ முடியும். மிதுனத்திற்கு இனிமே நல்ல காலம் மட்டும்தான். கடகம். கடகராசிக்காரர்களே, உங்களின் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போது நடப்பவை அனைத்தும் எதிர்கால முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதால் நீங்கள் மாற்றங்களை எதிர்கொள்ள ஆரம்பிக்கும் வாரம் இது. இந்த வாரம் முதல் யோகாதிபதி செவ்வாய் 2 இடத்திற்கு மாறுவதால் இதுவரை நல்ல வேலை தொழில் அமையாதவர்களுக்கு வருமானம் தரக்கூடிய வழிவகை உருவாகும். நண்பர்கள் உதவுவார்கள். சிலர் உங்களை சீண்டி பார்ப்பார்கள் என்பதால் உங்கள் பொறுமை எல்லை மீறும். இதனால் மன வருத்தம் வீண் விரோதங்கள் வரும். வழக்குகளை முடிப்பதில் அவசரம் காட்ட வேண்டாம். சனி சாதகமாக இல்லாததால் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம். சமரசம் செய்து வைப்பது, பஞ்சாயத்து பண்ணுவது போன்றவைகள் பக்கம் தலை வைத்து படுக்காதீர்கள். உடல் நலத்தில் அதிகம் கவனமுடன் இருப்பது நல்லது. வீடு சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களும் நினைத்தபடியே நடக்கும். வீடு கட்ட ஆரம்பித்து பாதியிலே நிறுத்தியவர்கள் முழுதாக முடித்து கிரக பிரவேசம் செய்வீர்கள். சிலருக்கு தொழில் ரீதியான வருமானங்கள் உண்டு. கடகராசிக்கு மாற்றங்களை தரும் வாரம் இது.
சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களே, சிம்மத்திற்கு அனைத்தும் நன்மையாகும் வாரம் இது. ராசியை குரு பார்க்க ராசியில் யோகாதிபதி இருப்பது நல்ல அமைப்பு. இன்னும் நல்லது நடக்காத உங்களின் சிலருக்கு இப்போது மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது நடக்கும் மற்றும் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்கள் அனைத்தும் நன்மையாகவே முடியும் என்பதால் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. இளைய பருவத்தினர் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்கப் போகிறீர்கள். எதையும் சமாளிக்கும் திறன் கொண்ட உங்களுக்கு இனி நன்மைகள் மட்டும்தான் நடக்கும். ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் அதன் அதிபதி புதனுடன் அமர்ந்திருப்பது உங்களுக்கு நல்ல பண வரவை தரும். குறிப்பாக சுய தொழிலர்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். அதற்கேற்ப திட்டங்கள் தீட்டி வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒன்பதில் குரு ராகுவுடன் இணைந்திருப்பதால் உங்களின் சிலருக்கு அந்நிய மத இன மொழி பேசுபவர்கள் அவர்களின் மூலம் பணவரவு இருக்கும். இந்த வாரம் தொட்டது துலங்கும், முயற்சிகள் பயனளிக்கும். எனவே சோம்பலை உதறி தள்ளி சுறுசுறுப்பாக காரியமாற்ற வேண்டியது அவசியம். கன்னி. கன்னி ராசிக்காரர்களே, கன்னி ராசி இளைய பருவத்தினை ஏமாற்றாத வாரம் இது. ராசிநாதன் பத்தாம் இடத்தில் சூரியனோடு இணைந்து ஆட்சி நிலையில் இருப்பதால் இந்த வாரம் யோகத்தை தரப்போவதோடு காரிய தடைகளையும் துரதிருஷ்டங்களையும் விரட்டி அடிக்கும் விதமாக அமையும். வாரம் முழுவதும் புதன் ஆட்சி வலுவுடன் இருப்பதால் வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகள் முன்னேற்றம் அடைந்து பொருளாதார மேன்மையை அடைவீர்கள். சென்ற வருடத்தைப் போல இந்த வருடம் கஷ்டங்கள் எதுவும் கன்னி ராசிக்கு இருக்காது. இனி எல்லாம் சுகம்தான். மூன்றாம் அதிபதி செவ்வாய் அதிநட்பு நிலையில் நண்பர் சூரியனின் வீட்டில் இந்த வாரம் முதல் அமர்வதால் வெளிநாடு வெளிமாநிலம் விஷயங்களின் அனைத்தும் வெற்றியாகும் வாரம் இது. உங்கள் செயல்களின் புத்துணர்ச்சியும் புதுமையும் விவேகமும் உண்டு. சிலருக்கு பயணங்களும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட யாத்திரைகளும் இருக்கும். பதவி சம்பள உயர்வு எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி உண்டு. கணவன் மனைவி உறவு சந்தோஷமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்ததை விட லாபங்கள் இருக்கும். கலைஞர்கள் புகழ் பெறுவார்கள். துலாம். துலாம் ராசிக்காரர்களே, ஐந்து மற்றும் ஒன்பதாம் அதிபதிகள் சனியும் புதனும் அவரவர் வீடுகளின் ஆட்சியாக இருக்கக்கூடிய யோக வாரம் அது. ராசிநாதன் சுக்கிரனும் பத்தில் இருப்பதால் துலாம் ராசிக்கு நன்மைகள் அதிகம் நடக்கும் வாரம் இது. உங்களின் சிலருக்கு கடன் வாங்கி விரயம் செய்யும் அமைப்பு இருப்பதால் வீடு வாங்குதல், கல்யாணம் போன்ற சுப காரியங்களுக்கு கடன் வாங்க அடிபோடும் வாரம் இது. கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் வயதுக்கேற்ப நல்ல விஷயங்கள் இப்போது நடக்கும். பாக்கியஸ்தானம் வலுவாக காணப்படுவதால் தந்தை வழி அமைப்புகளால் நன்மைகள் கிடைக்கும். உங்களின் சிலர் மருத்துவ செலவுகளை எதிர்கொள்வீர்கள். சொத்துக்களை விற்கும் நிர்பந்தம் உள்ளவர்கள் இன்னும் இரண்டு வார காலத்திற்கு தள்ளி வைக்கவும். குடும்ப சொத்துக்களை தற்போது விற்கக்கூடாது. புத்திரம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை உருவாகும். சுறுசுறுப்பும் புத்துணர்ச்சியும் தைரியமும் உங்களை தேடி வந்து ஒட்டிக்கொள்ளும் நேரம். இதுவரை வேலை தொழில் அமையாதவர்களுக்கு நிரந்தர வருமானம் தரக்கூடிய ஜீவன அமைப்புகள் அமைந்து இனிமேல் மாதமானால் வருமானம் வரக்கூடிய சூழல் வரும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இனி இருக்கும். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களே, ராசிநாதன் செவ்வாய் இந்த வாரம் முதல் நீச்ச நிலை நீங்கி தனக்கு மிகவும் பிடித்த அதிநட்பு வீடான பத்தாம் இடத்திற்கு மாறுகிறார். விருச்சிகத்தினருக்கு முன்னேற்றங்கள் மட்டுமே இருக்கும் வாரம் இது. தனஸ்தானாதிபதி சுக்கிரன் ஒன்பதில் இருப்பதால் வாரம் முழுவதும் தொழில், வேலை, வியாபாரம் போன்றவைகளின் நல்லவைகள் நடக்கும். தொட்டது துலங்கும். உங்கள் செயல்களின் புத்துணர்ச்சியும் புதுமையும் விவேகமும் இருக்கும். உதவிகள் கிடைக்கும். இளைஞர்கள் சோம்பலாக இருக்காதீர்கள். முயற்சிகளை செய்யுங்கள். விருச்சிகத்தினருக்கே யோக வாரம் இது. மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் முடிக்க முடியாமல் இருந்த நிலை மாறி வரன் உறுதியாகும். தொழிலர்கள் கலைஞர்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய அமைப்புகளும் நிகழ்ச்சிகளும் இப்போது உண்டு. ஏழு கதிபதி வலுவுடன் இருப்பது திருமணத்தை துரிதப்படுத்தும் கிரக நிலை என்பதால் இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. ஏற்கனவே மனமாகி முறிந்தவர்களுக்கு இரண்டாவது அமைப்பு உருவாகும். விருச்சிகத்திற்கு நிதானமாக நன்மைகள் நடந்தாலும் நல்லவை மட்டுமே நடக்கும் வாரம் இது. தனுசு. தனுசு ராசிக்காரர்களே, ராசிநாதன் குருவின் பார்வையில் ராசியில் இருப்பதால் ஐந்து குடைய செவ்வாய் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் உள்ளதாலும் தனுசு ராசிக்கு இது தொல்லைகள் இல்லாத வாரமாக இருக்கும்.
உங்களில் சிலருக்கு இன்டர்நெட் மூலமாக காதல் வரும். குறிப்பாக ஃபேஸ்புக் போன்ற நவீன வசதிகள் மூலமாக நல்ல விஷயங்கள் உண்டு. சிலருக்கு நீண்ட தொலைவு பயணங்களும் மேற்கு திசையால் நன்மைகளும் பெற்றோரால் உதவிகளும் இருக்கும். வாரம் முழுவதும் வருமானங்களும் சந்தோஷங்களும் உண்டு. தனுசுக்கு மகிழ்ச்சியை மட்டும் தரும் வாரம் இது. மாணவர்கள் நன்கு படிப்பீர்கள், அரசியல்வாதிகள் ஏற்றம் பெறுவார்கள். புதன் ஏழில் ஆட்சி பெறுவதால் இளைய பருவத்தினருக்கு திருமணம், வேலை, குழந்தை பாக்கியம் போன்றவைகள் இருக்கும். கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் தனுசு ராசிக்காரர்கள் துணிவுடன் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். குரு செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதால் நீங்கள் அவசரப்பட்டு சில காரியங்களை செய்தாலும் முடிவில் அது நன்மையாகவே இருக்கும். அனைவருக்குமே பெண்களால் வயதுக்கேற்ற சந்தோஷம் உண்டு. தனுசு ராசிக்காரர்கள் சாதிக்கும் வாரம் இது. மகரம். மகர ராசிக்காரர்களே, கடந்த 2 அல்லது 3 வருடங்களாக சோதனைகளை அனுபவித்து விட்ட மகர ராசியில் பிறந்து நடுத்தர வயதுகளில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொள்ள வேண்டிய அனுபவங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னும் சில பின்னடைவான விஷயங்கள் இருக்கிறது. இது பெரிய தொந்தரவுகளை தருமோ என்று கலங்க தேவையில்லை. பாதகமானது எதுவும் நடக்காது. 2 இருக்கும் சனியால் எதுவும் சற்று நிதானமாகத்தான் நடக்கும். அதே நேரத்தில் கவலைப்படும்படியாக எதுவும் இருக்காது. வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் பருவத்தினருக்கு ஏமாற்றம் இருக்கும். நீங்கள் விரும்பிய வேலை இழுத்தடிக்கும். உங்களை எரிச்சல் படுத்தி பார்ப்பதற்கென்றே சிலர் வருவார்கள். சிலர் புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களை அடைப்பீர்கள். சிலருக்கு நிரந்தரமாக கடன்கள் மனக்கலக்கத்தை தந்தாலும் கட்டுக்குள் இருக்கும். மகர ராசிக்கு இது எதிர்கால முன்னேற்றத்திற்கு அடித்தளம் போடும் காலகட்டமாக அமையும் என்பதால் இப்போது ஏற்படும் அனுபவங்களால் எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். கும்பம். கும்பராசிக்காரர்களே, கும்பத்தினரை எதிர்ப்புகள் லேசாக அசைத்து பார்க்கும் வாரம் இது. நீங்களும் சற்று குழம்பித்தான் போவீர்கள். எந்த ஒரு எதிர்ப்பும் இறுதியில் உங்களை விட்டு விலகி ஓடும் என்பது நிச்சயம். வார பிற்பகுதியில் ஊக்கத்துடன் செயல்படுவீர்கள். முதலில் தடுமாறி பின்னர் வேகம் எடுக்கும் வாரம் இது. உங்களின் சிலருக்கு மனதில் நினைப்பதை அடுத்தவர்களிடம் சரியாக வெளிப்படுத்த முடியாமல் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு கருத்து வேற்றுமைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களின் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கும். 6 இடத்திற்கு குரு பார்வை கிடைப்பதால் சொத்து சம்பந்தமான வில்லங்கம் வரலாம். வழக்குகள் இன்னும் கொஞ்ச காலத்திற்கு சாதகமாக இருக்காது. சின்ன விஷயங்கள் பெரியதாகி தொந்தரவுகள் தரும். வீட்டில் நடக்கும் சம்பவங்கள் எரிச்சல் படுத்தி பார்க்கும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 1-2 ஆகிய நாட்களின் பணம் வரும். 25ஆம் தேதி மாலை 4:52 முதல் 28ஆம் தேதி அதிகாலை 3:27 வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் இந்த நாட்களின் வெகு தூர பிரயாணங்களை தள்ளி வைப்பது நல்லது. புதிய முயற்சிகளும் ஆரம்பங்களும் இந்த நாட்களில் செய்ய வேண்டாம். மீனம். மீனராசிக்காரர்களே, ராசிநாதன் குரு 2 இருப்பதால் இது சிறப்புகள் மட்டுமே உள்ள வாரமாக இருக்கும். அதுபோலவே இந்த வாரம் முதல் உங்களின் ராஜ யோகாதிபதி செவ்வாய் 6 இடத்தில் சுபத்துவமாக அமைந்திருப்பது அனைத்திலும் உங்களை ஜெயிக்க வைக்கும் அமைப்பு. துணிந்து செயல்படும் எதிலும் இப்போது வெற்றி காண்பீர்கள். 3 மனிதரை நம்பாமல் நீங்களே எதிலும் நேரடியாக செயல்படுவது நல்லது. சிலருக்கு இழுபறியாக இருக்கும் கடன் தொகையோ, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் சம்பள உயர்வு தொகையோ இப்போது கிடைக்கும். தொட்டது துலங்கும் வாரம் இது. 2 குரு ராகு இணைந்திருப்பதால் சிலருக்கு வேலை தொழில் மாற்றங்கள் இருக்கும். எதிர்கால முதலீடாக குழந்தைகள் பெயரிலோ அல்லது உங்கள் பெயரிலோ வீட்டு மனை வாங்குவீர்கள். வேலையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேருவார்கள். தொல்லை தராத வாரம் இது. 28ஆம் தேதி அதிகாலை 3:27 முதல் 30ஆம் தேதி காலை 10:19 வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் இந்த நாட்களின் நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்க்கவும். வாழ்க்கையை பாதிக்கும் முக்கிய முடிவுகள் எதையும் இந்த நாட்களில் எடுக்க வேண்டாம்.